சேலம் அருகே உள்ள அனந்தமங்கலம் பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்ட ஊராக திகழ்கிறது. இந்த ஊரில்தான் ஜினகிரி பள்ளி என்கிற ஒரு சமண மலை ஒன்று அமைந்துள்ளது. இந்த மலை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று சான்றுகளை உடையது. சங்ககாலம் தொடங்கி பல்லவர், சோழர் போன்ற பல்வேறு காலகட்டங்களில் மிகச்சிறந்த சமணப்பள்ளியாக இந்த இடம் திகழ்ந்திருக்கிறது. ஒரு சிறிய மலையில் சிற்பங்களும் படுகைகளும் கல்வெட்டுகளும் இருப்பது மிக சிறப்பான ஒன்றாக அமைகிறது. இந்த படுகையில் ஒட்டி 8ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கல்வெட்டு ஒன்றும் காணப்படுகிறது. அது பல்லவர் காலத்தைச் சேர்ந்தது. அந்த கல்வெட்டு கருப்பி செந்தின் ஏவ கருமா காலை பணி என்கிற செய்தியை சொல்கிறது. மன்னன் பெயர் பொறிக்கப்படாத அந்த கல்வெட்டு அப்படி எழுத்து அமைதி வைத்து கொண்டு பார்த்தால் அது கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. எனவே 8ஆம் நூற்றாண்டிலேயே சமணம் சார்ந்த ஏதோ ஒரு பணி அந்த மலையிலே நடந்தது என்பதை நாம் கல்வெட்டின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக சோழ மன்னன் பராந்தக சோழனுடைய 33வது ஆட்சி ஆண்டான கிபி 943 பொறிக்கப்பட்ட கல்வெட்டானது வினயபாசுர குறவடிகள், அவரது சீடர் வர்த்தமான பெரியடிகள் என்பவர் தினந்தோறும் ஒரு துறவியருக்கு அன்னதானம் செய்வதற்காக 5 கடஞ்சி பொன்னை தானமாக வழங்கியதை கல்வெட்டு எடுத்து கூறுகிறது. அந்த கல்வெட்டில்தான் ஜினகிரி பள்ளி என்று இந்த மலைக்கு பெயர் அழைக்கப்பட்டதையும் கல்வெட்டு நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதன் மூலமாக சங்ககாலம் தொடங்கி பல்லவர் காலம், சோழகாலம் போன்ற பல்வேறு காலங்களில் ஒரு சிறந்த பள்ளியாக இந்த அனந்த மங்கலம் பள்ளி திகழ்ந்தது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இது மட்டுமல்ல, இங்குள்ள சிற்பங்கள் அழகு வாய்ந்தவை. தர்மதேவி, நேமிநாதர், பார்சுநாதர், அதனடுத்துள்ள ஒரு தீர்த்தங்கரர் போன்ற சிற்பங்கள் மிக அற்புதமான கலையமைப்பை கொண்டு அது திகழ்கிறது. எனவே யாருக்கும் தெரியாமல் இருக்கிற ஒரு சிறிய மலைக்குன்றில் சமணம் சார்ந்த ஏராளமான அடையாளங்களும் இருப்பதை நாம் அனைவரும் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு சமண வழித்தடமாகும்.